உங்களுக்கு செட்டிநாடு மிளகாய் சட்னி செஞ்சு காமிக்க போறேன். இது வந்து காஷ்மீர் மிளகாய், இது வந்து கலருக்கும் உரைக்காது. அதுக்கப்புறம் தக்காளி, தக்காளி வந்து இந்த சின்ன தக்காளி வந்து ஒரு 8 தக்காளி, 8 ல இருந்து 10 தக்காளி வரைக்கும் எடுத்துக்கலாம். ரெட் ஆனியன் 3, பெரிய வெங்காயம் வந்து 3 ஆனியன், அப்புறம் கறி லீவ்ஸ், அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, பெருங்காயம், அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். முதல்ல மிளகாய் மட்டும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க, இது ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தான் ஆகும். அப்புறம் வெங்காயத்தை வதக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடுவேன். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினா அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் இந்த மல்லியை போட்டுடலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த சூட்லேயே அதை இதுவாகிடும், வதங்கிடும், ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இது ஆறின பிறகு அரைக்கணும், அரைச்சிட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் நான் தாளிக்கும் போது காமிக்கிறேன் திருப்பியும். சட்னி அரைச்சாச்சு, இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றி ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம். எண்ணெய் கூட ஊற்றினாதான் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இது காஞ்சதுக்கப்புறம் கடுகு, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கிறேன். தாளித்த பிறகு கடைசியாக கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா இருக்கும்.